எழுதின சுவிசேஷம் 7:11 லூகா 7:11 மறுநாளிலே அவர் நாயும் என் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவர்களுடனே போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, நாயின் ஊரின் வாசலிலே. நாயின் ஊரின் வாசலிலே 11 வாசிப்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷரும் அநேக திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். நாயின் என்று சொன்னார், பசுமையான புல்வெளி, பசும் புல்வெளி, லவ்லி, அழகான, பியூட்டிஃபுல், அழகான என்ற பொருள்தல். நாயின் என்றால் மிக அழகான பசுமை புல்வெளி நிறைந்த ஒரு சின்ன பட்டணம். பிரியமானவர்களே, கலிலேயாவினுடைய மாநிலத்திலே உள்ள ஒரு பட்டணம். கலிலேயாவிலிருந்து யூதேயாவின் தலைநகராக எருசலேமுக்கு போகிற வழியிலே அமைந்திருந்த ஒரு பட்டணம். கப்பர்நகூமிலிருந்து ஏறத்தாழ 25-30 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருந்த ஒரு அழகிய பட்டணம். சின்ன எர்மோன் என்று சொல்லுகிற அந்த, பிரியமானவர்களே, சின்ன எர்மோன் மலை சாரலிலே அமைந்திருந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணம் தாபோர் மலைக்கும் எர்மோன் மலைக்கும் அழகில் இடையிலே அமைந்திருந்த ஒரு பட்டணம். ஒருவேளை இந்த அற்புதம்தான் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதோ என்னவோ. 89:12 இப்படியாக வாசிக்கிறோம். 89:12 வடக்கையும் தெற்கையையும் நீர் உண்டு பண்ணீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டு பண்ணினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். தாபோர் ஒரு மலை, எர்மோன் ஒரு மலை, இரண்டு தனித்தனி மலைகள். இந்த தாபோர் மலையினுடைய அடிவாரத்திலே தான் இந்த அழகிய நாயின் என்னும் பட்டணம் அடங்கியிருந்தது. மறுநாளிலே அந்த 100 அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமான மறுநாளிலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட திரளான ஜனங்களும், பிரியமானவர்களே, நாயின் என் ஊருக்கு வருகிறார். நாயின் என் ஊருக்கு வருகிறார். ஒரு பெரிய ஊர்வலம் வருகிறது. அதே வேளையிலே அந்த ஊரிலிருந்து ஒரு சவ ஊர்வலம் ஊருக்கு வெளியே வருகிறது. அந்த ஊரில் ஒரு இளம் விதவை, கைம்பெண், இளம் விதவை. அவளுடைய பையன் வாலிப பையன், 18 மேலாக இருக்க வேண்டும். அந்த பையன் மரித்து போகிறான். அவளும்
அவளோடு கூட ஊராரில் அநேகரும் திரளான ஜனங்கள் அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணும்படியாக ஊருக்கு வெளியே வருகிறார். அந்த நாட்களிலே கல்லறை தோட்டம் ஊருக்கு வெளியே இருக்கும். அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணும்படியாக ஊருக்கு வெளியே வருகிறார். அவளுடைய உறவினர், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், கிராமத்து மக்கள், அவனுடைய நண்பர்கள் என்ன திரளான ஜனங்கள். வாலிப பையன் மரித்து போனான், அவனை அடக்கம் பண்ணும்படியாக ஊருக்கு வெளியே வருகிறார். நாயின் என்னும் ஊரின் வாசலில், அந்த அழகான பசுமை புல்வெளி நிறைந்த அந்த பட்டணத்து வாசலிலே அற்புதமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின் வழியால் அந்த ஊரின் வாசலிலே அது நடைபெற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் போல். பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆச்சரியமான மகிமையான சம்பவத்தை லூகா மாத்திரம்தான் குறிப்பிடுகிறார். இந்த சம்பவத்தை மத்தேயு சுட்டிக்காட்டுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவம் மகிமையாய் வெளிப்பட்ட ஒரு சம்பவம். தேவன் அந்த இடத்தை தெரிந்தெடுத்திருக்கு. நல்ல ஒரு அழகான இடம். ஊருக்குள்ளே ஒரு ஊர்வலம் வருகிறது, ஊருக்கு வெளியே ஒரு ஊர்வலம் போகிறது. இரண்டு ஊர்வலங்களும் அந்த வாசலிலே ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. ஜீவ ஊர்வலம் ஊருக்குள்ளே வருகிறது, சவ ஊர்வலம் ஊருக்குள் வெளியே போகிறது. பிரியமானவர்களே, நானே ஜீவன் என்று சொன்ன ஜீவன் ஊருக்குள்ளே வருகிறது, மரணம் ஊருக்கு வெளியே போகிறது. உயிர் தெழுதல் ஊருக்குள்ளே வருகிறது. மரித்தவனை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் ஊருக்கு வெளியே போகிறது. நம்பிக்கையின் நட்சத்திரம் ஊருக்குள்ளே வருகிறது. நம்பிக்கையற்ற ஒரு கூட்டம் ஊருக்கு வெளியே போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜீவ வெளிச்சம் ஊருக்குள்ளே வருகிறது. மனதில் இருள் சூழ்ந்தவர்களை ஏன் அம்மாவுக்கு இப்படி நடக்கணும் என்ற கேள்வியோடு ஒரு கூட்டம் ஊருக்கு வெளியே போய்கொண்டிருக்கிறது. நாயின் என்னும் ஊரின் வாசலிலே ஜீவ ஊர்வலமும் சவ ஊர்வலமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. ஜீவனும் மரணமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. உயிர் தெழுதலும் அடக்கம் பண்ணப்படுதலும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. நம்பிக்கை நட்சத்திரமும் நம்பிக்கையற்ற கூட்டமும் நாயின் என்னும் ஊரின் வாசலிலே ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. வெளிச்சமும் இருளும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. பிரியமானவர்களே, நம்மிலே எத்தனையோ பேர் எவ்வளவோ பயங்கரமான நெருக்கத்தின் வழியாக, கண்ணீரின் வழியாக போய்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஊழியத்திலே அநேகருடைய பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் கேட்டு கேட்டு தாங்க முடியாமல் போய்விட்டது. இதற்காக தானே கர்த்தர் அழைத்தார். எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர். நம்பிக்கை உள்ள சிறைகளாக இருக்கிறார், நம்ப முடியாமல் கஷ்டப்படுகிறார். வேதனையின் மத்தியில் ஒரு அன்பு தம்பி நேற்றைய தன் ஏறத்தாழ 4 மணி நேரத்துக்கு அதிகமாக தன்னுடைய இருதயத்தின் வேதனையை கொட்டினார். பிரியமானவர்கள், இதை கேட்பதற்காக தன்னை கர்த்தர் அழைத்தார். இந்த பாரங்களை சுமப்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உதிக்கும்படியாக, அவர்களுக்கும் ஒரு ஆறுதலும் தேர்தலும் உண்டாகும்படியாக, அதற்காகத்தானே கர்த்தர் அழைத்தார் என்று தாங்க வேண்டியதாக இருந்தது. இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் வன்கொடுமை, குடும்பங்களிலே சமாதான கேடு, கணவன் மனைவி உறவுகளிலே விரிசல், வியாதி பலவீனங்கள், பிசாசின் கிரியைகள், பில்லிசூனிய கட்டுகள், தாங்க முடியாத வேதனையின் வழியாய் மக்கள் போய்கொண்டிருக்கிறார். கர்த்தர் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி, வல இடப்பக்கம் என்னை நெருக்கி, இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை ஏவினார். பிரியமானவர்கள், நாயின் என் ஊரின் வாசல் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நட்சத்திரம் உதிக்கும்படியாக, ஒருவேளை நேரலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவனுடைய தீர்மானத்தின்படி கர்த்தருக்கு சித்தமானார். குறுந்தட்டிலே பதிவான இந்த செய்தியை பின்னாலே கேட்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுது. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த நாயின் அழகிய ஊரின் வாசலிலே மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது.
இந்த அற்புதம் எப்படி நடந்தது? எப்படி இந்த அற்புதத்தை இயேசு வெளிப்படுத்தினார்? எந்த ஒரு சில குறிப்புகளை இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமானவர்களே, 13 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை பார்த்து. நீங்கள் முன்னாலே வாசிப்பீர்களே, என்னால் அந்த பிரேதத்தை கொண்டு வருகிறார்கள், அதுதான் முதலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரேதத்தை தூக்கி கொண்டு 4 பேர் வருகிறார்கள். இயேசு அந்த பிரேதத்தை பார்த்திருக்க வேண்டும். அதை தூக்கி கொண்டு வந்த 4 பேரை அவர் முதலாவது பார்த்திருக்க வேண்டும். பின்புதான் பின்னாலே வருகிற கூட்டத்தை பார்க்கிறார். பொதுவாக ஊர்களிலே இங்கும் கூட நாம் பார்க்கிறோம், அந்த ஹேர்ஸ் என்று சொல்லுகிற அந்த ஊர்தி, அந்த பிரேதத்தை கொண்டு போகிற ஊர்தி, அது முன்னதாக வேகமாக போய்விடும், பின்னாலே மற்றவர்கள் வருவார். அன்றைக்கு பிரேதத்தை தூக்கி கொண்டு போகிறவர்கள், பாடைகளை வைத்து தூக்கி கொண்டு போகிறவர்கள், பிரேதம் மிகவும் கனமாக இருக்கும். அவர்கள் வேதனையோடு மெதுவாக தூக்கி கொண்டு போக மாட்டார்கள், பொதுவாக அதை தூக்கி கொண்டு ஓடுவார்கள். அப்படி ஓடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களை பாடைகளை வைத்து தோளிலே வைத்து தூக்கி கொண்டு போவார்கள். இன்றைக்கெல்லாம் ஏதோ வண்டியிலே வைத்து மரியாதையாக சீக்கிரமாய் நமக்கு நோவு இல்லாமல் அனுப்பி விடுகிறோம். அன்றைக்கு அந்த பிரேதத்தை நான் தான் தூக்குவேன் என்றெல்லாம் சண்டை போடுவார்கள், உரிமை பாராட்டி. ஊருக்கு வெளியே அந்த சுடுகாடு இடுகாடு இருக்கும். அந்த 4 பேரால சில வேளை தூக்கி கொண்டு போக முடியாது. ஆட்களை மாற்றி மாற்றி தூக்கி கொண்டு போவார்கள், அவ்வளவு பலுவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இயேசு அந்த பிரேதத்தை பார்த்திருப்பார், தூக்கி கொண்டு வந்த 4 பேரை பார்த்திருப்பார். இங்க வேதம் பதிவு செய்கிறது, ஒரு திரளான கூட்டம் அவளோடு கூட வந்தது. அதில் இன்னொரு சிலர் கூட அழுது இருக்கலாம், அவனுடைய நண்பர்கள் கூட அழுது கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தின் மத்தியிலேயும் இயேசு அவளை பார்த்து. பிரியமானவர்களே, இன்னும் இங்க அநேகர் கூடி வந்திருக்கலாம். எல்லாரும் இயேசு பொதுவாக பார்க்கிறார் என்றல்ல, வேதனையின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, நம்பிக்கை இழந்தவர்களாக இருள் சூழ்ந்த நிலையிலே வேதனையோடு இருக்கிற உங்களை கர்த்தர் காண்கிறார். காட்டுத்தி மரத்தில் இருந்த சகேபை அவர் பார்த்தார். வழிநடுகே ஏராளமான ஜனம் இருந்தது, ஆனால் தான் அவன் காட்டுத்தி மத்தியில் மரத்தில் ஏறினான். ஆனால் இயேசு அவனை பார்த்து, காட்டுத்தி மரத்தில் ஏறின சகேவியை பார்த்தார் என்றல்ல, அத்தி மரத்தின் கீழே இருந்த நத்தான்வேலையும் பார்க்கிறார். மரத்தில் ஏறினாலும் பார்ப்பார், மரத்துக்கு கீழே இருந்தாலும் பார்ப்பார். நம்முடைய இருதயத்தை காண்கிற சர்வ ஞானம் உள்ள, எல்லாவற்றையும் காண்கிற தேவன், அந்த பெரிய கூட்டத்திலே இயேசு அவளை பார்த்து. பிரியமானவர்கள், ஒருமுறை தேவன் மோசே இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய ஜனம் எகிப்திலே ஆளோட்டிகள் நிமித்தமாய் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து. ஆளோட்டிகள் நிமித்தமாய் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து. கணவனாலே நீ படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து. மனைவியினாலே நீ படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து. பெத்த பிள்ளைகளாலே நீ படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து. வேலை ஸ்தலத்திலே நீ படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து. அன்றைக்கு ஆளோட்டிகள் நிமித்தமாக அவருடைய ஜனம் படுகிற உபத்திரவத்தை பார்த்து அவர்களை சந்திக்க வந்தார். அங்கே கூட நான் வாசிக்கிறோம், God visited his people என்று இருக்கும். இங்கேயும் வாசிக்கிறோம், எல்லாரும் சொன்னார்கள், God has visited his people. எப்படி சொல்லுகிறார்கள், தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று. அங்கே வேதனையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, பிரியமானவர்களை நம்பிக்கையற்ற இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் பிறக்கும் போது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், மக்கள் சொல்லுகிறார்கள், உடனிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இறைவன் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், இறைவன் தம்முடைய மக்களை சந்தித்தார். God has visited his people. பிரியமானவர்கள், நாம் எத்தனை பேரா இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் போகிற பாதையை பார்க்கிறார். உங்களுடைய நெருக்கங்களை பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீர் அவருடைய பலிபீடத்தை நினைக்கிறது.
அநேக ஆண்டுகளுக்கு முன், பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு சகோதரி மிக வேதனையோடு ஜெபிக்க என் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போது சுந்தரையாவுக்கு நான் உதவி செய்து கொண்டிருந்த காலம். ஜெபிக்க வந்த அவர்களுக்கு ஜெபிப்பதற்காக ஜெபப்பாயை விரித்தேன். முழங்கால் படிவிட்டார்கள், அவ்வளவுதான். மாலை மாலையாக கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். அந்த கண்ணீரின் சொட்டுகள் அந்த ஜெபப்பாயிலே சொட்டு சொட்டு என்று விழ ஆரம்பித்தன. ஜெபிப்பதற்கு முன்பாக நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்குள்ளே ஆவியானவர் சொன்னார், அந்த கண்ணீர் இந்த ஜெப பாயிலே விழவில்லை. அன்றைக்கு தான் அந்த வசனம் எனக்கு புரிந்தது. அந்த மகள் வடித்த கண்ணீர் அவருடைய பலிபீடத்தை நினைக்கிறது. நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். அந்த பார்வைதான் இன்றைக்கு அந்த பெரிய அற்புதத்தை அந்த மகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டது. பிரியமானவர்களே, இயேசு அவளை பார்த்து மன துருகி, his eyes affected his heart. His eyes affected his heart. அவளை பார்த்த உடனே அவர் மனம் உருக ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அந்த வேதனை, அந்த நெருக்கம், அவளுடைய கண்ணீர் ஒரு அக்னியை போல அவருடைய மனதை அப்படியே உருக பண்ணுது. அவருடைய மனம் உருகுது. ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்று சொன்னார். நம்முடைய வேதனைகளோடு இணைந்து வேதனைப்படு கம்பேஷன், நம்முடைய பேஷன், நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்வது. இன்னும் நம்முடைய தாய் தமிழில் செந்தமிழில் மிக அழகாக இருக்கிறது, மனம் உருகுது. நம்முடைய வேதனை அவருடைய மனதை உருக வைக்கிறது. பிரியமானவர்களே, கம்பேஷன், இந்த மன உருக்கம் என்ற சொல் நம்முடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களிலே காணப்படுகின்றது. அவ மன உருக்கம் நிறைந்தவர், ஃபுல் ஆஃப் கம்பேஷன், ஃபுல் ஆஃப் கம்பேஷன். சிலருடைய உள்ளத்தில் ஃபுல் ஆஃப் ஆங்கர் இருக்கும், கோபத்தினாலே நிறைந்திருப்பார், கசப்பினாலே நிறைந்திருப்பார்கள், வேதனையினாலே நிறைந்திருப்பார். நம்முடைய தேவன் மன உருக்கத்தினாலே நிறைந்திருக்க வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. சங்கீதக்காரன் மாத்திரம் மீண்டும் மீண்டுமாக ஃபுல் ஆஃப் கம்பேஷன், மன உருக்கம் நிறைந்தவர், மன உருக்கம் நிறைந்தவர், மன உருக்கம் நிறைந்தவர் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 78:38, சங்கீதம் 86:15, 114:4, 112:4, 145:8, மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறான், ஃபுல் ஆஃப் கம்பேஷன், மன உருக்கத்தினாலே நிறைந்திருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி மாத்திரம் நற்செய்தி நூல்களில் வாசிக்கிறோம். மத்தேயு 9:16, 14:14, 15:32, 18:27, 18:33, மற்ற 20:34, மார்க்கு 1:41, 5:19, 6:34, மார்க் 8:2, 9:22, இன்னும் லூக்கா 7:1, 10:33, 15:20. அவர் மனதுருகினார். குஷ்டரோகியை பார்த்து மனது உருகினார். இந்த விதவையை பார்த்து மனது உருகினார். தம்மிடத்திலே பிரார்த்திக்கும்படியாக வந்த வியாதியஸ்தரை கண்டு, நோயாளிகளை கண்டு மனம் உருகினார். அப்படியே மனது மெல்டாக ஆரம்பித்தது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் சிதறி இருக்கிற ஜனங்களை பார்த்து மனம் உருகினார். பிரியமானவர்களே, பிரேதம் வருகிறது. 4 பேர் பிரேதத்தை தூக்கி கொண்டு வருகிறார். பின்னால் இந்த ஸ்திரீ அழுது கொண்டு வருகிறார். அவளை பார்க்கிறார். அவளை பார்த்த உடனே அவருடைய மனம் உருக ஆரம்பித்தது.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு மார்த்தாண்டத்தில் ஒரு முறை இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். ஏசு அவளை பார்த்து மனதுருகி என்று சொன்னேன். ஆவியான் வல்லமையின் மேல் வந்து இறங்கினார். என்ன உடைத்தார்? எத்தனையோ பிணம் தெருவிலே போகிறதை பார்த்திருக்கிறேன். பிணத்துக்கு பின்னாலே பிள்ளையை பறி கொடுத்த தகப்பன் தாயை எழுது கொண்டு போகிறார். தாயை தகப்பினை இழந்து அனாதையை விடப்பட்ட பிள்ளை எழுது கொண்டு போகிறது. கணவனை இழந்து மனைவி, மனைவியை இழந்து கணவன் அழுது கொண்டு போகிறார்கள். எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். மனம் உருகி இருக்கிறது. பிரியமன், ஒருவேளை அவர்கள் நமக்கு அறியப்படாதவர்களாக இருக்கலாம். இயேசுக்கு இவள் அறியப்பட்டவள், இயேசுடைய பிள்ளை, எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அவளுடைய வேதனையை பார்த்த உடனே இயேசு மனம் உருக ஆரம்பித்தார். ஏசாய 54:10 வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகி போயிடலாம், அப்பா அம்மா கூட விலகி போயிடலாம், பிள்ளைகள் விலகி போயிடலாம். ஏதோ கடைசி காலத்தில் பிள்ளைகள் கஞ்சி ஊத்துவார்கள் என்று பேர்த்தார். ஏதோ அன்பா ரெண்டு வார்த்தைங்க, அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா என்று கேட்பார்கள் என்று நினைத்தேன். பர்வதங்கள் நிலை பெயர்ந்து விட்டன. திருமணமாக பின்பு என்னுடைய பிள்ளை என்னை கவனிப்பதை விட்டுவிட்டால் எத்தனை பேர் அழுகிறார். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீ நம்பி இருந்த அரசியல் தலைவர்கள், கட்சிகள், பிரியமல்ல உற்றார் உறவினர்கள், மலை போல நம்பி இருக்கிறேன் என்று சொன்ன இந்த மலைகள் விலகிவிட்டன, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து விட்டன. பிரியமானவர்கள், வேதனை கண்ணீர். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது. வாரம் முழுவதும் இந்த செய்தியை சபைக்கு கொண்டு வருவதற்காக என்னை கர்த்தர் நடத்தின பாதை, பிரியமானவர்களே, வேதனையான பாதை, ஆச்சரியமான பாதை. யார் கைவிட்டார், யார் விலகினாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு அவளை பார்த்து மனதுருகி அழாதே. அழாதே என்பது வெறும் கட்டளையாக அல்ல, வெறும் வெற்று ஆறுதல் வார்த்தைகளாக அல்ல, மனம் உருகி, மனம் உருகி அழாதே, அழாத. ஏன்னா இந்த வேதனை எப்படிப்பட்டது என்று இயேசுவுக்கு தெரியும். நாம் வாசிக்கிறோம் எரேமியா 6:26. எரேமியா 6:26. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு. இனி உனக்கு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, இனி நல்ல பட்டுடை உடுத்த உனக்கு விருப்பம் இல்லை, பெரிய வேதனை. நீ இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே புரண்டு, எந்த வசதியை நீ உனக்கு ஆறுதல் தராது, பஞ்சு மெத்தை உனக்கு ஆறுதல் தராது. பிரியமானவர்களே, எல்லா அழகு ஆபரணம், வசதி வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நீ ஆறுதலை தராது, நிம்மதியை தராது, திருப்தியை தராது. நீ இரட்டை உடுத்தி சாம்பலிலே புரண்டு வாசியுங்கள். ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு. ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல, ஒரே பிள்ளை இறந்து போயிட்டான், இனி வாழ்க்கையில என்ன இருக்கு? வாழ்க்கை இருள் அடைந்து விட்டது. இனி பட்டு பீதாம்பரம் உடுத்த விருப்பம் இல்லை, இனி பஞ்சுமத்தையில படுக்க விருப்பம் இல்லை. இரட்டை உடுத்தி சாம்பலிலே புரண்டு மானம் கசந்து துக்கிக்கிறது போல. யார் அப்படி துக்கிப்பார்கள்? தன்னுடைய ஒரே பிள்ளையை இழந்தவர். இனி அவளுடைய வாழ்க்கையில ரெட்டு, இனி அவளுடைய படுக்கை சாம்பல். மானம் கசந்து போனாள், கசந்து புலம்புகிறாள், ஒப்பாரி வைத்துக் கொண்டு பின்னாலே ஓடுகிறாள். பிரியமானவர்களே, சகரியா 12:10 வாசிக்கிறார், ஒரே பேரானனுக்காக புலம்புகிறவள் போல். பிரியமானவர்களே, ஒரே பேரானனுக்காக புலம்புகிறது போல், தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல், எனக்காக மனம் கசந்து துக்கிக்கிறார். அப்ப ஒரே பிள்ளை, தலை பிள்ளை இறந்துட்டு என்று சொன்னா
எவ்வளவு கசப்பு இருக்கும் இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். பிரியமானவர்கள், அதுவும் அவளை ஆறுதல் படுத்த இன்றைக்கு கணவனும் கிடையாது, அவள் கைம்பெண், இளம் விதவை. ஏதோ மூப்பு எழுதி சாகிற வயதா இருந்தால் பரவாயில்லை, இளம் விதவை பதிவு செய்திருக்கிறார். வேதனை தாங்க முடியல. அவளுடைய வேதனை அறிந்த இயேசு ஏதோ மற்றவர்களை போல் அவர் அழவில்லை, மனம் கசந்து அழுகிறார். பொதுவாக நான் அதிகமாக உணர்ச்சி வசப்பட மாட்டேன், சில வேளைகளிலே உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய அன்பை நினைக்கும் போது பல நேரம் கண்ணீர் வந்திருக்கிறது. வேதனைப்பட்டு நான் கண்ணீர் வடிக்கிற நேரம் என்பது கோபம், மிகக்குறை, கோபப்படுவேன். ஆனாலும் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் ஒரு முறை சற்று மனம் கசந்து வேதனைப்பட்டு 1990 ஆகஸ்ட் மாதம் 29 அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், தகப்பனார் கூட இருக்கிறார். பிரியமானது, அதோடு கூட சேர்ந்து ஒரு பாரம், நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எங்கே கொண்டு போவேன்? புத்தகங்களை வைக்க ஒரு இடம் வேண்டுமே. மனம் கசந்து தேவ சமூகத்திலே அழுது இன்றைக்கு நினைவு இருக்கிறது. என்னுடைய மேஜைக்கு பின்னால் முழங்கார் படியிட்டேன், நீண்ட நேரம் அல்ல, ஆனால் அந்த ஒரு சில வினாடிகள் இருந்த கசப்பு எனக்கு நினைவு இருக்கிறது. ஆச்சரியமாய் கர்த்தரினை சந்தித்தான், விடுதலையை தந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ அவள் துக்கப்பட்டால், வேதனைப்பட்டாள் என்றல்ல, இனி அவளுக்கு நல்ல ஒரு உடை விருப்பம் இல்லை, நல்ல ஒரு ஆகாரம் விருப்பம் இருக்காது, நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அவளுக்கு விருப்பம் இருக்காது, அவளுக்கு அதெல்லாம் இனி தேவையில்லை. அவளுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து கொண்டது. பிரியமானவர்களே, அவளை பார்த்து ஆண்டவர் மனதுருகி சொல்லுகிறார், அழாதம்மா, அழாத. பிரியமானவர்களே, ஏசாயா 25:8 இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மாறான சூழ்நிலைய, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைய, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய பாரத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார், ஜெயத்தினால விழுங்கிடுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, தமது ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா இருக்கிற அவப்பெயர், உங்களுக்கு விரோதமா இருக்கிற நிந்த, உங்களுக்கு விரோதமா இருக்கிற இழிச்சொல், உங்களுக்கு விரோதமா இருக்கிற பழிச்சொல், இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நிந்தை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுகிற ஒருவர் இருக்கிறார், இந்த வேதனையை நீக்கி போடுகிற ஒருவர் இருக்கிறார், இந்த நிந்தை பூமியில் இராதபடி நீக்கி போடுவார். ராபர்ட் சைமன் சொல்லல, அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே இதை சொன்னார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். கர்த்தரே இதை சொன்னார். உன் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை, உன் மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை, உன் மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை, உன் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை, தொழிலில் இருக்கிற நிந்தை, இடிச்சல், பழிச்சல், பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். அவ உன் முகத்தில் இருந்து கண்ணீரை துடைப்பார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், உன் முகத்தில் இருந்து கண்ணீரை துடைப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே அது மிக அழகாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:11 21:4 வேதம் சொல்லுகிறது, உன் கண்களிலிருந்து எல்லா கண்ணீரையும் அவர் துடைப்பார். He'll wipe away all tears from your eyes. தமிழ் மொழிபெயர்ப்பது சற்று தெளிவாக இல்லை,
ஆனால் ஆங்கிலத்திலே he'll wipe away all your tears from your eyes. ஏசாயல வாசித்தோம், கண்ணீர் முகத்துல வடியுது, முகத்துல வடிகிற கண்ணீரை எல்லா முகத்திலிருந்தும் கர்த்தர் துடைத்து விடுவார் என்று. ஆனா இன்னும் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, அவரோடு உடன்படிக்கை செய்த ஜனத்துக்கு பிரியமா இன்னொரு பெரிய ஆசீர்வாதம், அந்த கண்ணீர் கண்ணங்களிலே வடிந்த பிறகு அவர் துடைப்பார் என்றல்ல, கண்களிலிருந்தே அந்த கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. அதுவும் எல்லா கண்ணீரை, இனி எதற்காக கண்ணீர் விட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நிந்தையா இருந்தாலும் சரி, அவமானமா இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, அவருடைய ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் உன் கண்களில் இருந்து பிரியமானவர்களே கண்ணீரை துடைப்பார். ஆயிரம் பேர் அவளை பார்த்து அழாத அழாதன்னு சொல்லியிருப்பாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சற்று கற்பனையோடு கூட, ஒருவேளை நாடகத்துறையிலிருந்து வந்தபடினாலே அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்து, பிரியமானவர்களே, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்க அப்பாவோடு டெய்லி குளிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு போவோம். எங்க வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு 4-5 வயது நன்றாக நினைவு இருக்கு. எங்க அப்பாவோட டெய்லி குளிக்க போவோம். அப்போதே எங்க வீட்டில் குழாய் வசதி இருந்தது. ஆனால் எங்க அப்பாவோட காலையிலேயே எழும்பி குளிக்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப எங்க அப்பா எனக்கு நிறைய பழமொழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயதுல. இன்றைக்கு அந்த பழமொழிகள் எனக்கு நினைவு இருக்கின்றன. என்னை உருவாக்குவதற்கு அந்த பழமொழிகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. எங்க அப்பா சொல்லி கொடுத்த பழமொழியில ஒரு பழமொழி, When you laugh, the world laughs with you. When you weep, you have to weep alone. நீ சிரிக்கும் போது இந்த உலகம் உன்னோடு கூட சேர்ந்து சிரிக்கும். நீ அழும்போது நீ தனியா தான் அழணும். 1000 பேர் உன்னை பார்த்து அழாத அழாதன்னு சொன்னாலும் யாரும் கண்ணீரை மாற்ற முடியாது. பிரியமானவர்கள், நான் சற்று நாடக பாணியிலே யோசித்து பார்த்தேன். அந்த பிள்ளை திருமணமாகி நாயின் என் ஊருக்கு போகிறான். கிராமத்திலிருந்து அந்த சின்ன பட்டணத்துக்கு போகிறான். எல்லா பிள்ளைகளை போல வீட்டை விட்டு போகும்போது கண் கலங்க ஆரம்பிக்கிறான். அவளுடைய தகப்பன் அவளை அருகிலே இழுத்து கண்ணீரை துடைக்கிறார். கண்ணீரை துடைச்சிட்டு சொல்லாமா, நீ அழாதம்மா, அப்பா இருக்கிறேன், உன் அண்ணன்லாம் இருக்கிறான், அந்த ஊரில் நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உன் புருஷன் ரொம்ப நல்லவன், உன் புருஷன் வீட்டில் ரொம்ப நல்லவங்க, உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்குவாங்க, அழாமல் போயிட்டுவாமா என்று கண்ணீரை துடைக்கிறான். இன்றைக்கு அந்த அப்பா இல்லை. திருமணமாகி சில காலமானது. கணவன் வீட்டுக்கு வருகிறான். அழுது சிவந்த முகத்தோடு மனைவி இருக்கிறாள். முகமெல்லாம் வீங்கி இருக்கிறது. கணவனை பார்த்த உடனே அடக்கி இருந்த மடையிலிருந்து வெள்ளம் வருவது போல கண்கள் இருந்து கண்ணீர் தாரதாரையாய் வடிய ஆரம்பிக்கிறது. அவன் அசந்து போய் அவளை கிட்ட இழுத்து, என்னம்மா என்று கேட்கிறான். உங்க அம்மா இப்படி இப்படியெல்லாம் என்னை சொல்லிவிட்டார்கள், என்னால் தாங்க முடியவில்லை என்று தேம்பி தேம்பி அழுகிறாள். அவளுடைய முகத்தை தன்னுடைய மார்பிலை புதைத்து கொண்டு, அவளுடைய கண்கள் இருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து அவளுடைய அன்பு காதலன் கணவன் சொல்லுகிறான், அழாதம்மா, நான் இருக்கிறேன் உனக்கு, ஏன் நீ மற்றதுக்கெல்லாம் கலங்குற, நான் இருக்கிறேன்ல என்று அந்த கண்ணீரை துடைத்தான். இன்றைக்கு அந்த கணவனும் இல்லை. பிரியமானவர்கள், கணவன் இறந்த பிறகு இவளுக்கு உலகத்துல வாழ்க்கையே இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஹோம் தே பிராட் த வாரியர் டெத், அந்த மரித்து போன வீரனை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு பாட்டு உண்டு. ஒரு வீரன் போரிலே மரித்து போகிறான். அவனுடைய மனைவிக்கு இனி வாழ்க்கையிலே வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை. இருள் சூழ்ந்து கொண்டது. இனி நீ வாழ மாட்டேங்கிற எண்ணத்தில் அப்படியே விரக்தியில் உட்கார்ந்துருக்க, அழக்கூட இல்லை. ஐயோ, அவள் அழலி, அவளுக்கு என்ன ஆகும், அப்படி அழாம ஒரு விரக்திக்கு போயிட்டாளே என்று எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப அங்க வயதான ஒரு நர்ஸ் இருக்கிறாள். அவளை எப்படியாவது இப்போது அழ வைக்க வேண்டும், ஒரு எமோஷனல் பர்ஸ்ட் வர வேண்டும். பிரியமானவர்கள், இந்த விரக்தியில் அப்படியே உறைந்து போயிருந்த அவளுக்கு அந்த கணவன் விட்டு போன அவளுடைய சின்ன பையனை அந்த பெண்ணுக்கு முன்னால கொண்டு வர்றாங்க. அந்த பையனை கையில் ஏந்தணும்னு அவள் ஓ என்று தேம்பி அழ ஆரம்பிக்கிறாள். அந்த கவிதை எப்படியாக முடிகிறது? ஐ வில் லிவ் ஃபார் ஹிம், இந்த பிள்ளைக்காக நான் வாழ்வேன். என் கணவன் எனக்கு ஒரு முத்திரையாக, ஒரு அடையாள சின்னமாக விட்டு போன பிள்ளை. அந்த கண்ணை பார்க்கிறேன், மூக்கை பார்க்கிறேன், வாயை பார்க்கிறேன், சிரிப்பை பார்க்கிறேன். அது ஒன்றில்லை, ஒவ்வொன்றில்லை என்னை பிரிந்து போன என்னுடைய அன்பு கணவனை நான் பார்க்கிறேன். இந்த பிள்ளைக்காக வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறேன். இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே விதவைகளால், அது இளம் விதவைகளால் வாழ்வது மிக கடினம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இளம் விதவை, பிரியமானவர்களை, எதிர்நீச்சல் போடுகிறார்.
வேதனை தாங்க முடியல, கண்ணீர் வடிக்கிறார், பிள்ளை தவண்டு தவண்டு வருது, அம்மா மடியில ஏறுது, அம்மா அழுறதை பார்த்து அந்த பிள்ளை அழ ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைய வாரி அணைத்து சொல்றான், நான் அழமாட்டேமான் அழமாட்டேமான்னு சொல்றான். அந்த பையனுக்கு 5-6 வயசு. ஒரு நாள் வேதனை தாங்க முடியல, உற்றார் உறவினருடைய பேச்சு ஏச்சி பிரியமானவர்களை இனி வாழ முடியாது என்று தீர்மானிக்கிறாள். வேதனையில அழுதுகிறாள். பிள்ளை கிட்ட வர்றான், அம்மா அழாதம்மா அம்மா அழாதம்மா என்று அம்மா அழ ஆரம்பிக்கிறான். அவன் அணைத்து கொண்டு அம்மா சொல்றான், அழமாட்டேன் ராஜா, நான் அழமாட்டேன் ராஜா என்று சொல்றான். பல நேரங்கள் அந்த பையன் அம்மாவை தேற்றின், வாலிப பையன் ஆயிட்டான். ஒரு நாள் அம்மாவை பார்த்து சொல்றான், அம்மா நீ அழ வேண்டாமா, நீ அழுததெல்லாம் போதும், என்னை வளர்த்து ஆளாக்குவதற்காக நீ கூலி வேலை செய்து மண் சுமந்து கல் சுமந்து ஓடாய் தேய்ந்து போறேன். அம்மா நான் இனி உன்னை ராஜாத்தி போல ஊஞ்சல் வச்சு ஆட்ட போறேன், இனி நீ அழவே வேண்டாம், நான் உன்னை நல்லா வசதியா வச்சுக்குவேன், நான் போய் சம்பாதிக்கிறேமா. அதை கேட்டு கேட்டு அந்த அம்மா பூரித்து அழுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆறுதல் அணைந்து விட்டது, இன்றைக்கு அந்த கை செயலற்று போய்விட்டது. யாருக்காக வாழ்ந்தாலோ அந்த பையன் மரித்து போனார். இருள் சூழ்ந்து கொண்டது, இனி வாழ்க்கை அவளுக்கு அந்தகாரமாகிவிட்டது, அர்த்தமற்றதாயிற்று. பிரியமானவர்கள், அவளை பார்த்துதான் இயேசு சொன்னாரு அழாத. எல்லாரும் அழாத அழாதன்னு சொன்னாலும் அவங்களும் ஒரு நாள் மூச்சு அடங்கி போனாங்க. இன்னைக்கு திரளான ஜனம் ஊர் ஜனம் கூடி வந்து அழாதம்மா அழாதம்மா அழாதம்மாங்கிறாங்க. யார் அழாத என்று சொன்னால் யார் அவளுடைய அழுகையை மாற்ற முடியும்? யார் அவளுடைய கழிப்பை கண்ணீராய் கழிப்பு அவளுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்ற முடியும்? யாருடைய கசப்பை மதுரமாய் மாற்ற முடியும்? இருளை யார் வெளிச்சமாக மாற்ற முடியும்? எல்லாம் அணைந்து விட்டது, முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, ஆனா மற்றவங்க அழாதன்னு சொன்னா ஒருபோதும் அந்த அழுகிய மாற்ற முடியாது. இயேசு அழாதே என்று சொன்னா கண்டிப்பா அவரால் அந்த அழுகையை மாற்ற முடியும், அந்த கண்ணீரை கழிப்பாக்க முடியும், அந்த கசப்பை மதுரமாக்க முடியும். இயேசு அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி 4வது, பிரியமானவர்களே, 14 வசனத்தில் வாசிக்கிறோம், கிட்ட வந்து. ஆங்கிலத்தில் கேம் என்று இருக்குது, ஆனால் கிரேக்க மொழியில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கேம் நியரர் என்று மாத்திரமே, கேம் ஆப் ஏறி வந்து, came forward முன்னால வந்து, approaching நெருங்கி சேர்ந்து. இந்த சொல் எதற்காக பயன்படுத்துவார்கள் கிரேக்க மொழியில் என்றால், ஒருவன் ஆராதிக்கும்படியாக, இறைவனை சேவிக்கும்படியாக, ஒரு பக்தன் அந்த இறைவனிடத்திலே அப்படியே நெருங்கி வருவது போல, கிட்டி வருவது போல, பெரிய கூட்டத்தோடு வருகிறார். தூரத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் வல்லமை விளங்கி இருக்கும். பிரியமானவர்கள், அவ கிட்ட வந்து அந்த கூட்டத்திலிருந்து 2 அடி முன்னாலே வைத்து அந்த ஸ்திரீயை நோக்கி நெருங்கி வருகிறார். பிரியமானவர்கள், when you laugh the world laughs with you, when you weep you have to weep alone. நீங்க நல்ல வசதியா சௌரியமா இருந்த எல்லாரும் உங்களோட கூட சேர்ந்து மகிழ்ச்சி கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க வேதனையின் வழியாக போகும்போது அந்த கசப்பை நீங்கள் தனியாகவே ருசிக்க வேண்டியதாக இருக்கும். யாரும் கிட்ட வரமாட்டேன். எங்க ஊர்ல வேடிக்கையா சொல்ற ஒரு வழக்கம் உண்டு, நல்ல வயிறு உடைக்க சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு அப்படி திருப்தியா சாப்பிட்டு வர்றவங்களை பார்த்து எல்லாரும் கேட்பாங்களா, எந்த வீட்டுக்கு போனாலும் கேட்பாங்களா, சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா கொஞ்சம் சாப்பிடுங்களேன், எங்க வீட்டில் வருவாய் சாப்பிடுங்களேன், தாங்குவார் எத்தனை பேர் தடுப்பார் எத்தனை பேர், கெஞ்சுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்க வயத்தை பார்த்தாலே தெரியும் அந்த ஆளு அந்த ஆசாமி நல்லா சாப்பிட்டுட்டான். அவனை கேட்கறதுக்கு 1000 பேர் உண்டு, சாப்பிட்டீங்களா கொஞ்சம் சாப்பிடுங்களேன் வருவாய் சாப்பிடுங்களேன், ஆனா உங்களுக்கு சாப்பாடு இல்லாம பசியா பட்டினியா சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லாம நீங்க வருத்தப்படும் போது
உங்களை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்காது. ஏன்னா கேட்டா நீங்க ஆமான்னு சொல்லிட்டு சாப்பாடு போடணுமே, கேட்டது பேச்சு கேட்பாங்க. இல்ல இன்னைக்கு ஒருவேளை நீங்க சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டா நீங்க அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டுருவீங்க, அவங்களதான் அவசரிப்பாங்க. ஆனா நீ நெருக்கத்துல இருக்கும்போது, தனித்து விடப்பட்டு இருக்கும்போது கிட்ட வர ஆள் இருக்காது. உற்றார் உறவினர்கள் கூட வரமாட்டாங்க. நீ வசதியா இருந்தா எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவாங்க. சார் நான் யார் தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப சொந்தம் சார். அப்படியா, எப்படி கேட்டேன், உங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காங்கல்ல? ஆமா, அந்த சித்தப்பாவுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு பெரியப்பா உண்டு. அப்படிங்களா, தெரியாதுங்க. ஐயோ ரொம்ப நம்ம சொந்தங்க அந்த பெரியப்பாவை நீங்க. இல்ல 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 இல்ல, அந்த பெரியப்பாவுடைய ஒரு சொக்கார் ஒரு பங்காளி இருக்காரு. அப்படிங்களா, தெரியலீங்களா? தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவாங்க. நீங்க நெருக்கத்தில் இருந்தா உங்க அண்ணன் கூட தங்கச்சின்னு கூட மாட்டான். செல்வ செழிப்புல இருக்கிறவங்க தங்கச்சி கூட அண்ணே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய வேதனையை பார்த்து, கண்ணீரை பார்த்து கிட்ட வர ஒரு ஆள் உண்டானா, நம்முடைய துக்கத்தை அறிந்த இயேசு மாத்திரம் தான். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், இந்த பையன் இறந்து போனான், நாயின் என் ஊர்ல இருந்து ஒரு வாலிப பையன் காலையிலேயே இந்த விதவையினுடைய அண்ணன் வீட்டுக்கு போறான், துக்க செய்தியை சொல்லணும்னு. 4-5 மணி போய் கதவை தட்டுறான். யார் அந்த கால்நடத்துல கதவை தட்டுறான்னு பதறி அடிச்சு அண்ணன் திறக்க வர்றான். அந்த வாலிப நாயின் என் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் சார், நான் நாயின்ல இருந்து வந்திருக்கேன். என்னப்பா என்ன விஷயம், என்ன விஷயம்? உங்க தங்கச்சி வீட்டில், தங்கச்சி என்ன விஷயப்பா பதறான் அண்ணன். இப்படி உங்க தங்கச்சி பையன் அந்த, ஆமா ஆமா வாலிப பையன், என்ன நேத்து திடீர் என்ன சொல்ற சொல்லுப்பா திடீர்னு தவறிட்டாங்க. அப்படியா, இடத்துல இருந்து வரப்பா, அவசரமா உள்ள போடுறான். அங்க பின்னால அவன் மனைவி நின்று கேட்டுக்கிட்டே இருந்தான். வேகமா உள்ள வந்தவன், ஓய் இங்க வாருங்க, ஓய் இங்க வா, என்னமாங்க எங்க அவசரமா போற, உன் தங்கச்சி ஒரு பீடை புருஷனை விளங்குனவா, இன்னைக்கு வாலிப பையனை விழுங்கிக்கிட்டு இருக்கான், நாதி கிடையாது அவளுக்கு, நீ போனா உன் கூட ஒட்டிட்டு வந்துருவான். அந்த பீடையை நம்ம வீட்டு கூட்டு வர போறியா, அந்த சனியனை நம்ம வீட்டு கூட்டு வர போறியா? அநேக நல்ல ஆண்களுக்கு மனைவி பேசினாதான் புத்தியே வரும், சுய புத்தியே கிடையாது. மனைவி ஏதாவது சொன்னாதான் அவங்களுக்கு புத்தி, ஆமா நீ சொல்றது சரிதான், அவனா சிந்திக்கவே முடியாது. இன்னைக்கு வருகிற பாதி விளம்பரங்கள் அப்படிப்பட்ட விளம்பரங்கள். பெயிண்ட் அடிக்கணுமா புருஷனுக்கு தெரியாது, அது பொண்டாட்டி தான் சொல்லணும், இந்த பெயிண்ட் தான் நல்ல பெயிண்ட். வீடு வாங்கணும், எங்க வாங்கணும், புருஷன் உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியல. அவாதான் வந்து சொல்லணும், இன்வெஸ்ட் பண்ணு. கடைசி காலத்துல பெரிய மாணவர்களே, ஆண்களெல்லாம் புத்தி இல்லாதவர்கள், ஆண்களாலே சிந்திக்க முடியாது. பெண்கள் தயவு செய்து வருத்தப்படாதீங்க, உங்க கணவனாலே சிந்திக்க முடியாது, உங்களுக்குள்ள ஒரு குறை. சில பெண்கள் வாயை திறந்தாலே சொல்லுகிற முதல் சென்டென்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இத சொல்லி 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 அவன் மழுங்கி போன, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. லேண்ட் வாங்கன்னா பொண்டாட்டி தான் சொல்லணும், இன்வெஸ்ட்மெண்ட் பொண்டாட்டி தான் சொல்லணும். ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வீட்டுல எங்கடா இந்த ஸ்டெபிலைசர் மாட்டணும்னா புருஷனுக்கு தெரியாது. பிரியமான எல்லாம் போய் கேவலம். இவனுக்கு பைக் வாங்கினா கூட ஒரு பொம்பளை தான் வந்து சொல்லணும், இந்த பைக் வாங்கிக்கோ, எங்க பைக்கை விட்டுருங்க. அவனுக்கு வேட்டி வாங்க கூட தெரியாது. மற்றவங்க கல்ச்சர்லாம் நமக்கு எதுக்கு, எப்ப மாப்பிள நீ கட்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு அவ சொன்னா தான் அவனுக்கே தெரியுது. இவ்வளவு தூரம் ஆண்கள் ஒன்றுமே அறியாத முட்டாள்களாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்காவது கொஞ்சம் விழித்தெழுமுங்க, மனைவி பேச்ச கேட்க வேண்டான்னு சொல்லல, ஒண்ணுமே தெரியாத முட்டாள்களை போல இருக்காது. வேதம் சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் என்னுடைய மனைவிக்கு நான் கீழ்படிவேன், அதை பெருமையாக கருதுகிறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர்கள் நினைத்து சொல்லுவதல்ல. பிரியமான இன்னைக்கு வருகிற விளம்பரங்கள் எல்லாம் கலி உலக கால விளம்பரங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் பெண்களை பார்த்து எங்களை ஆளுங்கள், எங்களை ஆளும்படியாக பெண்கள் வாருங்கள் என்று கேட்பார்களாம். குடும்பத்திலே ஆளுகை செய்கிறதற்கு இன்றைக்கு பெண்களாலே தான் முடியும் என்ற நிலை வந்து கொண்டிருக்கிறது. அது கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக சொல்லுகிறேன். வேதத்தின்படி குடும்பங்களுக்கு புருஷர்கள் தலையாக இருக்க வேண்டும்.
அந்த தலை நன்றாக செயல்படக்கூடிய கழுத்தாக மனைவி மாறி இருங்கள். தயவு செய்து நீங்கள் தலையாக மாறி புருஷனை காலாக மாற்றி விடாதே. நிறைய பேருக்கு புருஷன் உன்னையோட தான் டிரைவர், அவர் எங்க வேணாலும் கூட்டு போறக்கு ஒரு டிரைவர். அதை தவிர புருஷன் வந்து ஷாப்பிங்லாம் எதுவும் சொல்லப்படாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கத்திரிக்காய் வாங்கணுமா தெரியாது, புடவை வாங்கணுமா தெரியாது, சரி கத்திரிக்காய் புடவை தான் தெரியல, வேஷ்டி வாங்கணுமா தெரியாது, பைக் வாங்கணுமா தெரியாது, இவ்வளோ பயங்கரமான நிலை. சரி பிரியமானவர்களே, சகோதரிமார்க்கு அன்பா செல்வங்களே, குடும்பங்கள் வேதத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுங்கள். புருஷர்களை தலையாக மதியுங்கள், தேவையான ஆலோசனை சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற நாட்களில் புருஷன்மார்க்கு கீழ்படுதல் என்றால் என்னென்றே தெரியாமல் போய்விடும் என்று நினைக்கிறேன். ஒரு புரட்சிக்காக சொல்லலை, வேத வசனம் நிறைவேறுவதற்காக சொல்லுகிறேன். சகோதரிகள் கோபப்படாதீங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற வார்த்தையை இன்றையோடு விட்டுருங்க. ஒருவேளை உங்களுடைய ஆலோசனை தேவைப்படுமானால் ஆலோசனை கொடுங்க. பிரியமான உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லி கடந்து போகிறேன். உடனே அவன் சொல்கிறான், ஆ ரைட்டு நீ சொல்கிறது, போயிட்டு அவட்டது அந்த பையன் தேவை, தம்பி தம்பி நீங்கள் போங்க, நாங்கள் எல்லாமே புறப்பட்டு பின்னால் வாரோம். ஏன்னா இவன் போனால் தங்கச்சி ஒட்டிட்டு வந்துட்டா என்ன பண்ண, பொண்டாட்டி சொல்லி இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்குது, இப்போ தான் அவன் கண் திறக்கப்பட்டவன். ஏன்னா அந்த பழம் சாப்பிட்டோன்னா கண்ணு திறந்துடுச்சு அவனுக்கு. பிரியமானவர்களே, அண்ணன் தம்பி கூட கிட்ட வர மாட்டாங்க, கிட்ட வர விட மாட்டாங்க. இயேசு கிட்ட வந்து அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து ஐந்தாவது பாடையை தொட்டார். அதை சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில், ஸ்டுட் ஸ்டில், அப்படியே அசையாம நின்னுட்டாங்க. ஒரு பெரிய ஷாக், அப்படியே அதிர்ந்து போய் நின்னுட்டாங்க. இயற்கையா என்ன செய்திருக்கணும், அவங்க தூக்கிட்டு ஓடி இருக்கணும். இவர் தொட்ட உடனே அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதில் என்ன அவ்வளவு பெரிய அற்புதம், அதில் என்ன அவ்வளவு பெரிய செயல். பிரியமானவர்களே, ஒரு யூதன் பாடையை தொடமாட்டான். அவன் அந்த பாடையை தொட்டால் தொட்ட அவன் தீட்டாயிரும், தொட்டவனை தொட்டவனும் அவனை தொட்டவனும் தீட்டு. அவர்களுடைய மதத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது, அவருடைய பிரமாணம் அப்படி இருந்தது. அவன் அந்த பாடையை தொட்டால் அந்த நாள் முழுவதும் அவன் ஊருக்குள்ளே வர முடியாது, ஊருக்கு வெளியே தான் ஒதுக்கில் இருக்க வேண்டும், பிணத்தினாலே தீட்டுப்பட்டவன். அவன் ஊருக்குள்ளே வர முடியாது. இவர் பட்டணத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார், பாடையை தொட்டால் இவர் உள்ளே வர முடியாது. பிரியமானவர்களே, ஒரு யூதன் போய் அந்த பாடையை தொடுவான், அது ஒரு ரபி, ஒரு போதகர், திரளான கூட்டத்தோடு வருகிறார். அவருக்கு அது சரியில்லை, அவர் அப்படி செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. இவர் ஒரு பாடையை தொடுகிறார், குஷ்டரோகியை தொடுகிறார், மரித்து போன எபிரியனுடைய மகளை கரம்பிடித்து தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, தீட்டுள்ள ஒரு பெண் 12 ஆண்டுகளாக உதிர ஊரலினால், பிரியமானவர்களே, தீட்டுப்பட்டிருந்த பெண் அவரை தொடுகிறார். அவர் தீட்டாகவில்லை, அவருடைய தீட்டு மாறுகிறது. ஆனால் அந்த மதத்திலே இப்படி பெண்களுக்கு அந்த இரத்தம் ஊறிக்கொண்டிருந்தால் அவர்கள் வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும், அவர்கள் தேவாலயத்துக்கு போக முடியாது, அவர்கள் சாமி கும்பிட முடியாது. பிரியமானவர்களே, அவள் தீட்டு என்று கருதினார்கள், அவளை யாரும் தொடமாட்டார்கள், புருஷன் கூட அவளை தொடமாட்டான், அவள் தீட்டு என்று சொன்னார். பிரியமானவர்களே, சில மதங்களிலே அவர்களுடைய புனித தலங்களிலே இப்படிப்பட்ட பெண்கள் வர முடியாது. அந்த பெண்கள் போனார், அந்த பெண்கள் வந்தால் அந்த இடம் தீட்டுப்பட்டு விடும் என்று எண்ணுகிறார் அவளுடைய நம்பிக்கை. அப்படித்தான் யூதர்களும் கூட எண்ணினார். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு அவர்களை தொடும்போது, இயேசு அவர்கள் தொடும்போது, இயேசு தீட்டு உள்ளவராக மாறவில்லை, அந்த தீட்டு மாறிவிடுகிறது. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியிலே ஒரு முறை நான் அங்கே ரிசப்ஷன்ல நின்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பூசாரி வந்தான். அங்கே அவர்கள் வணங்குற தெய்வத்தினுடைய ஒரு பெரிய சிலை இருந்தது, ஒரு விக்கிரகம் இருந்தது. ஏதோ அவசர அவசரமாக ஒரு பூஜை செய்து துணிகளாலே அந்த சிலையை மூடினான்.
அதான் முதல் முறையாக அப்படி ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அங்கே இருந்த இடத்துல கேட்டேன், ஏன் இப்படி சிலையை அவசர அவசரமாக மூடுகிறார்கள் என்று. அப்போது அங்கே இருந்த பணியாளர்கள் சொன்னார்கள், யாரோ இறந்துட்டாங்க போல இந்த வழியாக பிரேதம் வருது, பிரேதம் வரும்போது இந்த சிலையை மூடுகிறது வழக்கம் என்று சொன்னார்கள். அவருடைய வழக்கத்தை நான் கேள்வி கேட்கவில்லை. பெரியமானவர்கள் அவருடைய நம்பிக்கை அவளுடைய சடங்கு. ஆனால் மாற்றாக ஒன்று சொல்லுகிறேன், ஒருவேளை அந்த தெய்வங்கள் அந்த பிணங்களை பார்க்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நம்பலாம். ஆனால் என் தேவன் அவளை பார்க்கிறார், அந்த பாடையை தொடுகிறார், அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இயேசு தொடும்போது வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. குஷ்டரோகியை தொட்டால் அவன் சுகமாகிறான், அவர் தீட்டாகவில்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொட்டால் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நிற்கிறது, அவர் தீட்டாகவில்லை. பாடையை தொடுகிறார், அந்த ஒரு டச், பிரியமானவருடைய டச், அவருடைய தொடுதல். இன்றைக்கு அவருடைய தொடுதல் வார்த்தையாக இருக்கிறது, வசனமாக இருக்கிறது, அவருடைய திருச்சமுக பிரசன்னமாக இருக்கு. பிரியமானவர்களே, இயேசு உங்களை தொடர மாத்திரமல்ல, ஒருவேளை உங்கள் பையனை குறித்து, உங்கள் மகனை குறித்து, உங்களை மகளை குறித்து, உங்கள் அப்பாவை அம்மாவை குறித்து, கணவனை குறித்து வேதனையோடு கூட இங்கே இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆகாரின் கண்ணீரை பார்த்து, ஆகாரத்தை சொல்கிற அந்த பிள்ளையை நான் பார்த்தேன், அந்த பிள்ளை அழுறத நான் பார்த்தேன்னார். இன்றைக்கு இங்க தேவ சமூகத்தில் நீங்க பாரத்தோடு இருக்கிறீங்க. பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் குடியிலும் போதையிலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் மறித்து செத்து கிடக்கிறவங்களுடைய மகன் நிமித்தமாக, தெருக்களின் முனையிலே மூர்ச்சித்து விழுகிறவங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிறீங்க. குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற புருஷனின் நிமித்தமாக வேதனையோடு இருக்கிறீங்க. இயேசு நாமத்தில் சொல்றேன், இன்றைக்கு இங்க உங்களை பார்க்கிற தேவன் அங்கு அந்த பாடையை தொடுகிறார், அந்த பையனை தொடுகிறார், அந்த மகனை தொடுகிறார், அந்த மகளை தொடுகிறார். நடந்த ஒரு சம்பவம், ஒரு விசுவாச குடும்பம், அவங்களுடைய மகா தவறான வாழ்க்கை. அவ நடன கிளப்ல நிர்வாணமாக நடனம் ஆடுகிற, அரைகுறை ஆடைகளோடு நடனம் ஆடுகிற ஒரு பெண். பெற்றோருக்கு ரொம்ப இருக்கிறவங்க, நல்ல விசுவாசி. நடந்த சம்பவம் பாஸ்டர் வந்து வேதனையோட சொல்றாங்க. பாஸ்டர் சொல்றாரு, எல்லா நன்மைக்கே சோதனம் பண்ணுங்க, அவங்களுக்கு வேதனை பெருகிடுச்சு, பிள்ளை நிர்வாணமா நடனம் ஆடுறான்னு சொல்றோம், எல்லா நன்மைக்கே சோதனம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் வேற வழி இல்லை, ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, பிள்ளைகிட்ட பேசி பார்த்தாச்சு, கண்ணீர் விட்டு பார்த்தாச்சு, இதுவரைக்கும் ஒரு பலனும் கிடைக்கல. பாஸ்டர் சொன்னாரு சோதனம் பண்ணுங்கன்னு சொன்னாரு, ரெண்டு பேரும் போய் சோத்திரம் பண்ணுவோன்னு சொல்லி அந்த வயதான பெற்றோர் அந்த மகளை நினைத்து ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளப் வழியா ஒரு ஊழியக்காரர் போறார், அப்போ அவருக்குள்ள ஒரு ஏவுதல், இந்த நடன கிளப்புக்குள்ள போ, இது வரைக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் போனதே கிடையாது. ஐயோ ஆண்டவரே நான் போக மாட்டேன். பேதுரு சொல்றாரு, நான் இதெல்லாம் அடித்து புசித்ததே இல்லையேங்கிறார். ஆண்டவர் இல்லை அடித்து புசிங்கிறார், ஆண்டவர் சொல்றாரு உள்ள போங்கிறார். இவருக்கு போறதுக்கு இப்படி சூழ்நிலைக்கு அவர் போனதே இல்லை. ஆனாலும் ஆவியான நெருக்கி ஏவன் அப்படின்னால உள்ள போறார். எல்லாம் அவருக்கு வித்தியாசமா இருக்குது, நரகத்துக்குள்ளேயே போனது போல உணர்றார். அந்த வாலிப பெண் இச்சை தூண்டுகிற விதமாக சுற்றி சுற்றி நடனம் ஆடுகிற, அவ கிட்ட வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அசுத்தமான சில வார்த்தைகள் அவட்ட சொல்றாங்க. எல்லாவியுங்கிறாங்க, கிட்ட வந்தா பிஞ்ச் பண்றாங்க, அவ மேல ரூபாயை தூக்கி எறியறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. அவ ஆடிக்கிட்டே இந்த ஊழியக்கார் கிட்ட வர்றான். இந்த ஊழியக்கார் அவரே அறியாமல் சொல்லுகிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு என்னை நேசிக்கிறார். அப்படி ஒரு வார்த்தை அவ கேட்டதே இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பிரியமானவர்களே, அவ கடந்து போகிறார், நடனம் முடிகிறது, அறையில போய் விளக்கை அறையில போய் உடை மாத்தி கொண்டு நேரடியாக அந்த பாஸ்டர்ட்ட வர்றார். நீ யாரு, நீ யாரு, நீ என்ன பார்த்து இயேசு நேசிக்கிறார்ன்னு சொல்ற அப்படி. அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் இப்படி தேவனுடைய ஊழியக்கார், நான் அந்த வழியா போனேன், ஏசு என்னை உள்ள போன்னு சொன்னாரு, உள்ள வந்து உட்கார்ந்தேன், நீ நடனம் ஆடிட்டு வரும்போது நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னாரு, ஏசு உன்னை நேசிக்கிறார்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டுன்னு வெளியே போயிட்டார். பெற்றோர் இங்கே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த க்ஷணமே அந்த நடன விடுதியில இயேசு அந்த பெண்ணை தொட்டா. பிரியமலை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இங்க நீ இருக்கிற வேலையிலேயே கர்த்தர் அந்த பாடையை தொடுகிறார், கர்த்தர் அந்த வாலிபனை தொடுகிறார், கர்த்தர் அந்த குடும்பத்தை தொடுகிறார், கர்த்தர் அந்த மனுஷனை தொடுகிறார். வல்லமை பெறப்படுது.
அவருடைய டச். There is power in his touch. There is power in his touch. இயேசு அவளை தொட்டா, பாடையை தொட்டா, சுமந்து கொண்டு வந்தவங்க அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுட்டாங்க. இயேசு பிணத்தை பார்த்தல, அவருக்கு அது பிணம் அல்ல, அது பிணம் அல்ல. இயேசு அந்த பிணத்தை பார்த்தல்ல, அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, ஐ சே அன்டு யூ, யங் மேன், ஐ சே அன்டு யூ. ஒரு யூதன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஐ ஐ எம் என்ற சொல்ல யூதர்கள் பயன்படுத்த மாட்டார். அது யாவே என்று அர்த்தம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அர்த்தம், இருக்கிறவராக இருக்கிறவர் சொல்லுகிறேன். அப்படி இயேசு சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, அங்கேதான் அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை முழுமையாக வெளிப்படுத்த, நான் சொல்றேன், ஐ சே இட், யங் மேன், நான் சொல்றேன். இயேசு சொல்லியிருந்தார் சற்று முன்பாக, மரித்தோர் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிணத்தோட பேசுற எல்லாரும் சுத்தி நின்று பார்க்கிறாங்க, நாயின் ஒரு மக்கள் பார்க்கிறாங்க, பாடையை சுமந்து கொண்டு போனவர்கள் பார்க்கிறாங்க. வாலிபனே நான் உனக்கு சொல்றேன், எழுந்திரு. அப்படியே வார்த்தையில வல்லமை உண்டு. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அப்படி வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்குது, அந்த வார்த்தை தான் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்குது. அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக போனது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். பிரியமானவர்களே, 14 வசனத்திலே வாசிக்கிறோம், 15 வசனம், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். இயேசு அந்த அற்புதத்தை செய்து என் பின்னால சீஷனாவா என்று அவனை கூப்பிடல, நீ ஊழியம் செய்யவா என்று அவனை கூப்பிடல. பிரியமானவர்கள், இந்த சொல்லாடல் மிக அழகாக இருக்கிறது. இயேசு அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்றால், இப்போது அவன் எங்கே இருக்கிறான்? அவருடைய கஸ்டடியில் இருக்கிறான். தத்துவ ரீதியாக இயேசுனுடைய பொறுப்பில் இருக்கிறான். இயேசு அவனை தன்னோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டுமானால் கூட்டிக் கொண்டு போகலாம். உயிரோடு எழுப்பியர் வர மறுத்தால் கொண்டு கூட போன்று விடலாம். தனக்கு ஒரு ஆள் கிடைத்தது. இன்றைக்கு எல்லாரும் ஆள் சேர்க்கிற வேலையில் இருக்கிறாங்க. என் சபைக்குவா உன் சபைக்குவா என்று போட்டி போட்டு தங்க சபைக்கு ஆள் சேர்க்கிறார். பிரியமானவர்கள், ஒரு காலத்தில் பாதாளத்தை கொள்ளகிட்டு பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு அநேக சபைகளில் மற்ற சபைக்கு போறவங்களை எப்படியாவது கொள்ளையிட்டு தங்க சபையை நிரப்பணும்னு நினைக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு நல்லது நல்லது நமக்கு இன்னொரு சீடம் கிடைச்சாம்ப்பா என்று கூட்டி கொண்டு போகவில்லை. அவனை அவன் தாயின் இடத்துல ஒப்புவித்தான். அது அவன் அவருடைய கஸ்டடியில் இருக்கு. அவர் தான் ஒப்பு கொடுக்கிறார், அவர் தான் ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறது அவருடைய சுயநலத்தினாலே அல்ல, அவருக்கு ஏதோ கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா எனக்கு தசம பாகம் கிடைக்கும், நான் ஜெபிச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு மாதம் சம்பளம் காணிக்கையாக கொடுப்பீங்க என்றல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக. பிரியமானவர்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பது தன்னுடைய நன்மைக்காக அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிப்பதெல்லாம் ஒரு வியாபாரம். உங்களுக்கு ஜெபித்த அந்த நன்மை கிடைத்தால் தங்களுக்கு ஏதாகிலும் கிடைக்குமா? நல்ல பொன் பார்த்து கிடைத்தார், நல்ல வரதட்சணை வாங்கி கொடுத்தார், அதுல ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குமா என்று அழைகிறவர்கள் கூட உண்டு. நல்ல பொண்ணா பார்த்தார, நீங்க கடவுளுக்கு உண்மையா இருங்க, அது ஒரு கோடுவே. நான் நல்ல பெண்ணா பார்த்தார, நீங்க கடவுளுக்கு உண்மையா இருங்கன்னு சொன்னா, நான் நல்ல பெண்ணா பார்த்தார, நீங்க மாத்திரம் தசம பாகம் மறந்துடாம கொடுத்துருங்க. உலக பிரகம தலைவர் கூட 1% 2% வாங்குறோம், ஊழியம் என்ற பேர்ல 10% கேட்கிறாங்க. பிரியமானவர்கள், இயேசு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். தனக்காக அல்ல, அந்த பிள்ளையை தாயினிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியா. அந்த பெண்ணை பார்த்து கேட்பேமா, உன் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள் எது? நீ பிறந்த நாளா? இல்லை சார். உனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த நாளா? இல்லை சார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குன்னு அந்த நேர்ஸ் வந்து சொன்னாங்களா அந்த நாளா? இல்லை. என் பையன் மரித்து போனான், என் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு, நான் இதை இழந்துட்டேன்னு நினைச்சேன்.
அவன் அடக்கம் பண்ணுறதவர் வழியே இல்லை. அவன் அடக்கம் பண்ணும்படியாக நம்பிக்கையற்றவர்களாக ஊருக்கு வெளியே போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஊருக்குள்ள ஒரு ஊர்வலம் வந்தது. நசரனாக இயேசு கிறிஸ்து என் பிள்ளைய இழந்து போன என்னுடைய பிள்ளைய திரும்ப உயிரோடு கொடுத்தாரு. என் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியான நாள். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நாயின் என் ஊரின் வாசலில் எதை இழந்து போனீங்களோ, எந்த உறவை இழந்து போனீங்களோ, எந்த பிள்ளையினுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, எந்த உடன்பிறந்தனுடைய அன்பை இழந்து போனீங்களோ, எந்த ஜப ஆவி வேத வாசிப்பு ஊழியம் எதை இழந்து போனீங்களோ, எந்த பிரியமல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தொழில் எதை இழந்து போனீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் இழந்து போனதற்கு ஜீவன் கொடுத்து திரும்ப அதனுடைய கரங்களிலே கர்த்தர் ஒப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹலலூயா, 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 ஹலலூயா. இழந்து போனதை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒன்று ரெண்டு வசனங்களை உங்களுக்காக வாசித்து நான் செபிக்கட்டும். எரேமியா 31:17 இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா 31:17 இந்த வசனம் வாசிக்கப்படும் போது தயவு செய்து பயபக்தியா எல்லாரும் எழும்பி நிற்போம். புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல கர்த்தருடைய வசனம் மோசே ஜபிக்கிறார், என் ஜனத்தின் மேல் இறங்கட்டான். மனுஷனுடைய பிரசங்கம் அல்ல. வேண்டுமானால் பயபக்தியாக வேத புத்தகத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பி அந்த வசனத்தில் கூடுமானால் உங்கள் விரல்களை வைத்து கொள்ளுங்கள். எரேமியா 31:17 உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் தங்களுடைய பார்டருக்கு, தங்களுடைய எல்லைகளுக்கு திரும்பி வருவார். தேசத்துக்கு என்றார்கள், அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளாக, அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளாக, அந்த ஒழுங்குகளுக்குள்ளாக உன் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இழந்து போன உன் பிள்ளைகள், இழந்து போனவனுடைய கணவன், இழந்து போனவனுடைய உறவுகள், இழந்து போனவனுடைய சுகம் திரும்பி வருது. அந்த பார்டர்ஸுக்குள்ளே வருது. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை உண்மையில் இறங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தையை உண்மையில் அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கிறது, பெண் மான்களை ஈன பண்ணுகிறது. உன் பிள்ளைகளை அந்த பார்டருக்குள்ளே கொண்டு வருது, அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வருது. உன் கணவனை அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வருது, உன் மனைவி அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வருது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் அந்த பார்டருக்குள்ளே வருவார்கள், அந்த பவுண்டரிஸ்க்குள்ளே வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 2:18 அப்படியே நின்று கொள்ளுங்கள். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய, பரீட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்காக உனக்காக பாடுகளை சகித்தவர், உன்னுடைய எல்லா நெருக்கங்களிலும் உன்னோடு கூட நெருக்கப்பட்டவர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய, உன்னை விடுவிக்க, உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். கலங்காத, திகையாத, என் வாழ்க்கையை இருளாகிட்டேனுக்கு நீ நம்பிக்கையே இல்லை என்று நினைக்காத. ஹல்லேலூயா. இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள் உன் பார்டருக்குள்ளே வருது, உன் எல்லைக்குள்ளே வருது, உன் தேசத்துக்குள்ளே வருது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கும். வேதத்தில் வாசிக்கிற ஏசாயா 63:8-9 வேதாகம் இருக்கிற திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 63:8-9 வாசியுங்கள். அவர்களின் ஜனத்தான் என்றும், அவர்களின் ஜனத்தான் என்றும், அவர்களை அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி, அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் என்னுடைய மக்கள், நீங்க என்னுடைய ஜனம்,
நீங்க எனக்கு வஞ்சனை செய்ய மாட்டீங்க, உங்க பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்றைக்கு பேதுரு அவரை பார்த்து சொல்றார், எல்லாம் உமக்கு தெரியும், உமை விட்டுட்டு நான் போனேன் ஆண்டவரே, நான் விட்ட வலையை எடுத்தேன், மீன் பிடிக்க போனேன், நாலு பேரை என் கூட சேர்த்துட்டு மீன் பிடிக்க போனேன், என் தோல்விகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும், சிலுவையில் உமை தனியாக விட்டுட்டு போனேன், உமை மறுதளிச்சேன், சபித்தேன், சத்தியம் பண்ணேன், எல்லாம் தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு உமக்கு ஒன்று தெரியும், நான் உண்மை நேசிக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் அருமையான சகோதரனே, சகோதரி, தம்பி, தங்கச்சி, அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் பலவீனங்கள், உங்கள் தோல்விகள், உங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் என்னை வஞ்சிக்க மாட்டீங்க, நீங்கள் என்ற தப்பாக நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த வசனம் கூட வாசிப்போம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனான அவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இயேசுவின் நாமத்தில் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் அனுப்பி தருகிறேன். உங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் இயேசு நெருக்கப்பட்டார். உங்களுடைய எல்லா பாடுகளிலே இயேசு உங்களோடு கூட பாடுபட்டார். பிரியமானவர், ஆகையா அவருடைய சமூகத்தின் தூதனானவர் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை ரட்சிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் உங்கள் மேல் அப்படியே வந்து இறங்குகிறது. அவர் தமது அன்பின் நிமித்தமும் நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல. ஊராஷ்டநதி நம்ம அந்த வசனம் அப்படியே வந்து இறங்கட்டும். பனியின் பல் புல்லின் மேல் பனி பெய்வது போல கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமும் தம்முடைய பரிதாபத்தின் நிமித்தமும் உங்களை இப்போ தூக்கி எடுக்கிறார். இந்த உலையிலிருந்து மீட்டெடுக்கிற, இந்த உலையான சேற்றிலிருந்து மீட்டெடுக்கிற, இந்த கண்ணியிலிருந்து விடுவிக்கிற, வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிற, கண்ணி தெரிக்குது, கண்ணி தெரிக்குது, கண்ணி தெரிக்குது, அந்த பறவை தப்புது, நீங்க தப்பு வைக்கப்படுறீங்க. கர்த்தர் உங்களை மீட்கிறார். சோதோமிலிருந்து லோத்தை பிடுங்கி எடுத்தது போல இன்றைக்கு கர்த்தர் உலையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பின் நிமித்தமும் அவர் பரிதாபத்தின் நிமித்தமும் உங்களை மீட்டெடுத்து, பிரியமானவர்களே, நீங்கள் வயதாக மட்டும் இன்றைக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வயதான காலத்திலும் அவர் உங்களை தாங்குவார், தப்பு வைப்பார், தூக்கி சுமப்பார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உண்மையில் மன துருகிக்கிற கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்க, எல்லாரும் உன்னை விட்டு விலகி போறாங்க. உன்னை தேடி வருகிற ஒருவர், அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியா, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியா உன்கிட்ட வர்றாரு, உன்கிட்ட வர்றாரு. உன் பிரச்சனையை தொடுகிறார், உன் பிரச்சனையை தொடுகிறார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீ இழந்து போனதை, நீ இழந்து போன சந்தோஷத்தை, நீ இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு திரும்ப கட்டளையிடுகிறார். நன்றி ஆண்டவரே. நீ செல்லும் பாதை உன்னேசர் அறிவார், நாசம் அணுகாமல் காப்பார், அவர் உன்னை காண்கிறதே. நீ செல்லும் பாதை உன்னேசர் அறிவாரே. கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேச, நீங்கள் போகிற பாதையை உன்னேசர் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகிற பாதையை உன்னேசர் அறிந்திருக்கிறார். நாசம் அணுகாமல் காப்பார். நான் ஜெபம் பண்ணுவேன்.